தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த வாரம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொற்று பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்கள் தவிர எஞ்சிய மாவட்டங்களுக்கு மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொது பேருந்து போக்குவரத்து நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்த ஊரடங்கை இம்மாதம் 28ஆம் தேதி காலை 6 மணி வரை நீட்டித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தொற்று பாதிப்பின் அடிப்படையில் மாவட்டங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் வகை 1 இடம்பெற்றுள்ள தொற்று பாதிப்பு அதிகமுடைய கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் மட்டும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். வகை 2 இடம்பெற்றுள்ள எஞ்சிய 23 மாவட்டங்களில் மளிகை, பலசரக்கு, காய்கறி மற்றும் இறைச்சி கடைகள், காய்கறி, பழம் மற்றும் பூக்கள் விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இனிப்பு மற்றும் கார வகை விற்பனை கடைகளும் 9 மணி வரை செயல்படலாம். அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகளும் 100% பணியாளர்களுடனும் இதர அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடனும் செயல்படலாம். சார்பதிவாளர் அலுவலகங்கள் முழுமையாக இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. மின்சார பொருட்கள், ஹார்ட்வேர் கடைகள், கட்டுமான பொருட்கள் விற்பனை கடை, வாகன உதிரிபாக கடைகள், வாகனம் விற்பனை நிறுவனங்கள், புத்தகம் மற்றும் எழுதுபொருள் விற்பனை கடைகள், காலணி, கண் கண்ணாடி விற்பனையகங்கள் மற்றும் மிதிவண்டி, இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை கார், ஆட்டோக்கள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அறிவித்துள்ளது. வகை 3 இடம்பெற்றுள்ள சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளுக்கான நேர தளர்வுகளுடன் கூடுதலாக சில செயல்பாடுகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளில் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி, செல்பேசி, கணினி வன்பொருள், மென்பொருள், மின்னணு சாதன உதிரிபாக கடைகள் மற்றும் வீட்டு உபயோக மின்பொருட்கள் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் கடைகள் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை அனுமதிக்கப்படும். சாலையோர உணவுக் கடைகளில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பார்சல் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சலூன்கள் மற்றும் அழகு நிலையங்கள் குளிர்சாதன வசதியின்றி காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படலாம். திரைப்படம் மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகள் 100 நபர்கள் மட்டும் பணிபுரியும் வகையில் நடத்திக் கொள்ளலாம். எனினும் இதில் பங்கேற்கும் பணியாளர்கள் மற்றும் கலைஞர்கள் கொரோனா பரிசோதனையை மேற்கொண்டு படப்பிடிப்பில் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. படப்பிடிப்புகளுக்கு பிந்தைய தயாரிப்பு பணிகள் அனுமதிக்கப்படும். திரையரங்குகளில் வாரம் ஒரு நாள் பராமரிப்பு பணி மட்டும் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்குள் பொது பேருந்து போக்குவரத்து வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குளிர்சாதன வசதியின்றி 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இடையே பொது பேருந்து போக்குவரத்து 50% இருக்கைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் 50% பயணிகளுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்கலாம். திருமண நிகழ்ச்சிக்கு வகை 2 மற்றும் 3 குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் பெற்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படும். திருமண நிகழ்வுகளில் 50 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் எனவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து கொரோனா தொற்றை முற்றிலும் ஒழிக்க உதவிடுமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.